கோட்டாவின் வீட்டை முற்றுகையிட்ட முதல் நபர். புலனாய்வு துறையின் கண்ணை கட்டிய வித்தை. கமலாவின் தோல்வியால் கதிகலங்கிய இலங்கை பெண்கள். பிரான்ஸ் காணாமற் போன தேர்தல். ஏட்டிக்கு போட்டியில் அனுரா சஜித். அனுரா எனும் ஸ்லோகனில் கரை சேர எண்ணுவோர். வஜ்ர தரப்பு என்ன செய்ய காத்திருக்கிறது? பொய்யால் மாட்டிக்கொண்டு முழிப்போர். குட்டுவிடும் லன்சா. ஷாஃபியின் சாபம் பழிக்கிறது. கேஷால் ஜெயசிங்க அங்க பயன் சிலிண்டர் லகுனின் கொழும்பு டிஸ்ட்ரிக்ட். The leader, தேசியட மக கியன ப்ரவுத்தி பெலகேஸ்ம. கோட்டாவின் வீட்டை முற்றுகையிட்ட முதல் நபர். இந்த ஆண்டுக்கான பொது தேர்தல் எதிர்வரும் 14 திகதி வியாழக்கிழமை நடைபெற உள்ளது. தேர்தல் தொடர்பான பிரசாரம் திங்கட்கிழமை நள்ளிரவுடன் முடிவடையும். அதன்படி தேர்தல் பிரசாரத்துக்கு இன்னும் 5 மட்டுமே உள்ளன. 11 திகதி நள்ளிரவு 12 முதல் அமைதியான நேரம் தொடங்கும். அந்த நேரத்தில் எந்த பிரசாரமும் செய்ய வேண்டாம். மேலும் வேட்பாளர்களின் குடும்பத்தினர் வாக்கு கேட்க முடியாது. வீடு வீடாக செல்ல முடியாது. அப்படி செய்வது சட்ட விரோதமான செயலாகும். மதஸ்தலங்கள் மற்றும் மதகுருமார்கள் மற்றும் அவர்களின் மத நடவடிக்கைகளை விளம்பரத்திற்காக பயன்படுத்த முடியாது. பிரித் நூல் கட்டி போட்டோ எடுத்து விளம்பரம் செய்யாதீர்கள். அவ்வாறான கீழ்த்தரமான நிலைக்கு செல்லாதீர்கள் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க கூறுகிறார். தேர்தல் நாட்கள் நெருங்க நெருங்க கட்சிகளுக்கு இடையே மோதல்கள் நீடித்து வருகின்றன. ஐமச சிலிண்டரில் மட்டுமல்ல, திசை காட்டியிலும் இந்த முறை வெறுப்பு வாக்கு போட்டி பெரிதாக போகிறது என்பதே தெரிகிறது. திசை காட்டியில் இணைந்த பல பிரபலமான கதாபாத்திரங்கள் இந்த முறை திசை காட்டியிடம் நன்கொடை கேட்கின்றனர். ஜேவிபி தலைவர்கள் தமக்கென தனித்தனியாக செய்யும் சமூக ஊடக பிரச்சாரங்களை விரும்புவதில்லை என்று கேட்கப்படுகிறது. உவிந்து குருகுல சூரிய போன்ற அனுருவுடன் நட்பான சிரேஷ்ட சமூக ஊடக செயற்பாட்டாளர்கள் கூட அந்த உரையாடலில் ஈடுபட்டுள்ளனர். என்னுடன் பந்தயம் கட்ட யார் வருகிறீர்கள்? நலிந்த தம்பியை விட நிலந்தி கோட்டஹச்சி அல்லது உகாண்டா குமாரி அதிக வாக்குகளை பெறுவார் என்று உவிந்து குறிப்பிட்டிருக்கிறார். அறகலைய போராட்டத்தின் போது கோட்டாபய ராஜபக்ஷவின் மிரிஹானவில் உள்ள வீடு பெண்கள் குழுவினால் முதன் முதலில் சுற்றி வளைக்கப்பட்டது. கோட்டாபயவையோ அல்லது அவரது மனைவியையோ சந்தித்து பெண்கள் படும் துன்பங்களை கூற வேண்டும் என அந்த பெண்கள் அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரிகளிடம் கூறினர். ஒரு நாள் கொழும்பில் இருந்து ஒரு அப்பா எனக்கு போன் செய்தார். தனது மனைவிக்கு முதல் குழந்தை பிறந்து 4 ஆகின்றன என்றும், பல மணி நேரம் இடம்பெறும் மீன் வெட்டால் வாழ வழியில்லை என்றும், நான் எக்ஸிகியூட்டிவ் வேலை செய்யும் ஆளாக இருந்தாலும் இன்று நாம் அனைவரும் ஆதரவற்றவர்களாகி உள்ளோம் என்றும் கூறினார். இந்த நேரத்தில் நான் அந்த குழந்தை மற்றும் மனைவியுடன் காருக்குள் இருக்கிறேன். வியர்வையால் குழந்தை தூங்குவதில்லை. மனைவி மிகவும் மன உளைச்சலில் இருக்கிறாள். பெட்ரோல் முடிந்துவிட்டால் நாளை வேலைக்கு செல்ல முடியாது. மின்சாரம் வரும் வரை வீட்டிற்குள் செல்ல முடியாது. நானும் கோட்டாவுக்கு வாக்களித்தவன், அதற்காக இன்று வருந்துகிறேன். ஆனால் நீங்கள் எதிர்கட்சியில் இருக்கிறீர்கள், உங்களால் இந்த மனிதனை விரட்ட முடியாதா என்று அந்த தந்தை கேட்டார். அப்போது என் சிறு குழந்தைக்கும் அதே வயதுதான். முதல் முறையாக அம்மாவாக இருப்பதன் அழுத்தத்தை நான் புரிந்து கொண்டேன். விடியும் வரை தூங்கவில்லை. மறுநாள் காலை ஐக்கிய மகளிர் சக்தியின் செயலாளரது அலுவலகத்திற்கு அவரை அழைத்தேன். இனியும் இதை பொறுத்து கொள்ள முடியாது. செத்தாலும் பரவாயில்லை, நாளைக்கே அந்த மனிதரின் வீட்டை கண்டுபிடித்து சுற்றி வளைப்போம். மக்கள் படும் துன்பத்தை அவரிடம் கூறுவோம். அப்போது ஜனாதிபதி மாளிகையை சுற்றி வளைப்போம் என்றா கூறுகிறீர்கள் என்று ஐக்கிய மகளிர் சக்தியின் செயலாளர் கேட்டார். அதற்கு நான், இல்லை, அவர் மிரிஹான வீட்டில் இருக்கிறார், அதை சுற்றி வளைப்போம் என்றேன். அது பற்றி அமைச்சர் ராஜதவிடமும் சொன்னேன். மறுநாள் ஐக்கிய மகளிர் சக்தியின் உறுப்பினர்களை அலுவலகத்திற்கு வரச் சொன்னேன். சுமார் 200 பெண்கள் வந்தனர். அலுவலக அறையை விட்டு வெளியேறி கதவை மூடிய பிறகு அவர்களிடம் இதை சொன்னேன். நான் உங்களை ஒரு கூட்டத்திற்கு வரச் சொல்லவில்லை. இன்னும் சிறிது நேரத்தில் கோட்டாபயவின் வீட்டை சுற்றி வளைக்கப் போகிறோம். அதிகம் பயப்படுபவர்கள் பின்னால் உள்ள பஸ்ஸில் ஏறுங்கள். கொஞ்சம் பயந்தவர்கள் நடுவில் உள்ள பஸ்ஸில் ஏறுங்கள். பயப்படாதவர்கள் மாத்திரம் என்னை பின்தொடர்ந்து முன்னால் உள்ள பஸ்ஸில் ஏறுங்கள். கோட்டாபயவுக்கு முன்னால் போய் உட்காருவோம். அதன் பிறகு யாரும் எதற்கும் பயப்பட வேண்டாம் என்று கூறினேன். நான் பொறுப்பேற்கிறேன்.
உங்களில் யாருக்கும் முன்பாக நான் தான் சிறைக்கு செல்வேன். அதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றேன். உங்களுக்கு தெரியுமா, அங்கிருந்த அனைவரும் முன்னால் இருந்த பஸ்ஸில் ஏறத்தான் போராடினார்கள். ஷூ இந்த சுற்றுவளைப்பை மேற்கொள்வதற்கு முன்னர் முதல் நாளன்றே கிருணிகா தனது சொந்த வாகனத்தில் மிரிஹானவுக்கு சென்று ஜனாதிபதியின் வீட்டின் சுற்றுப்புறங்களை சோதித்து பார்த்துவிட்டு வந்திருந்தார். பாதுகாப்பு, ராணுவம் எங்கு நிறுத்தப்பட்டுள்ளது, எப்படி அங்கு செல்வது என அனைத்தையும் கிருணிகா அறிந்திருந்தார். அடுத்த நாள் தன்னுடன் வந்த பெண்களுக்கு சில அறிவுரைகளை வழங்கினார். ஒரு டிஸ்ஸு பேப்பர் கூட தரையில் விழக்கூடாது என்றும் எதற்கும் தீங்கு விளைவிக்க கூடாது என்றும் அறிவுறுத்தியிருந்தார். ஆனால் யாருக்கு முன்னால் உட்காருவதற்கும் எந்த தடையும் இல்லை என்று கூறியிருந்தார். சொன்னபடியே மூன்று பஸ்களும் கோட்டாபயவின் வீட்டுக்கு முன்னால் சென்றன. அன்றைய தினம் போலீசாருக்கு பதிலாக இராணுவமே இருந்தது. அந்த தீர்க்கமான மற்றும் திகிலூட்டும் தருணம் குறித்து கிருணிகா இவ்வாறு கூறியுள்ளார். நாங்கள் முன்னோக்கி வருவதை பார்த்து ஒரு இராணுவ வீரர் தனது துப்பாக்கியை தயார் செய்தார். சுட்டுவிடுவார் என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அது நடக்கவில்லை. இன்று திரும்பி பார்க்கும்போது அன்று நாங்கள் எவ்வளவு ரிஸ்க் எடுத்தோம் என்பது எனக்கு நினைவுக்கு வருகிறது என்று புன்னகையுடன் கூறினார் ஹிருணிகா. புலனாய்வு துறையின் கண்ணை கட்டிய வித்தை. அன்று வீட்டை சுற்றுவளைத்த ஹிருணிகா சில தினங்களின் பின்னர் ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னால் தனியாக சென்று கோட்டாபயவுக்கு சவால் விடுத்தார். இவை எதையும் புலனாய்வு அமைப்புகளாலோ அல்லது பாதுகாப்பு படைகளாலோ கண்டுபிடிக்க முடியவில்லை. பொதுவாக நான் அவ்வாறான காரியங்களை செய்யும் போது தொலைபேசியில் பேச மாட்டேன். எனது மனதில் ஒரு திட்டம் வந்தவுடன் எங்காவது அமர்ந்து எனக்கு நம்பிக்கையுள்ள ஒருவருடன் பேசுவேன். உண்மையில் கோட்டாபய மீது மக்களுக்கு இருந்த அச்சத்தை களையவே நான் விரும்பினேன். அது நடந்தது என்று நினைக்கிறேன். எவ்வளவு போராட்டத்துக்கு பிறகும் ஆட்சியை கைப்பற்ற முடியாமல் போனது ஏன் என்று கேட்டதற்கு கிருணிகா பின்வரும் பதிலை தருகிறார். ஜனாதிபதி தேர்தலில் நான் போட்டியிடவில்லை, தலைவர்தான் போட்டியிட்டார். நாங்கள் செய்ததை யாராலும் மார்க்கெட் செய்ய முடியவில்லை என்று நினைக்கிறேன். சிலர் அப்படி மார்க்கெட் செய்ய விரும்பவில்லை. நாங்கள் அப்படி செய்தது கட்சியை கைப்பற்றவோ அல்லது புள்ளிகளை போட்டுக் கொள்ளவோ அல்ல. ஆனால் சிலர் அப்படி இல்லை. நாங்கள் செய்பவற்றை பார்த்து எங்களுக்கு புள்ளிகள் கிடைத்து நாங்கள் முன்னால் வந்துவிடுவோம் என்று சிலர் அச்சப்பட்டிருக்கலாம். அத்துடன் அவர்களின் குறைகளும் அம்பலமாகிவிடும் என்று பயந்திருக்கலாம். ஆனால் தலைவர் எங்கள் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார். அன்று எங்களுடைய போராட்டங்கள் காரணமாகத்தான் இன்றைய ஜனாதிபதி ஆட்சியை பிடித்துள்ளார். ஆனால் அவர்கள் அன்றைய போராட்டத்தை நேரடியாக ஆதரிக்கவில்லை என்று கிருணிகா கூறினார். கமலாவின் தோல்வியால் கதிகலங்கிய இலங்கை பெண்கள். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் கமலா தோல்வியடைந்த விவகாரத்தால் இலங்கை பாராளுமன்ற தேர்தலிலும் பாதிப்பு ஏற்படும். பட்டியலில் உள்ள பெண் வேட்பாளர்களின் பெயர்கள் வெட்டப்படும் என்று அந்த வேட்பாளர்கள் பயப்படுகிறார்கள். தாம் எந்த கட்சிக்கு வாக்களித்தாலும் அந்த வேட்பாளர் பட்டியலில் ஒரு பெண்ணுக்கு ஒரு விருப்பத்தை தெரிவிக்குமாறு அனைவரும் கேட்டுக் கொள்ளப்படுவதாக ஐமசவின் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடும் கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். பிபிசி சிங்கள சேவையுடனான கலந்துரையாடலில் கிருணிகா கூறுகையில், நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் பெண்களாக இருந்தாலும் முக்கியமான முடிவெடுக்கும் இடங்களில் பெண்களின் பிரதிநிதித்துவம் இல்லாதது ஒரு நாடு என்ற வகையில் மிகவும் வருத்தமான நிலைமையாகும் என்றார். அப்படியான ஒரு பெண்ணுக்கு ஒரு வாக்கை கொடுங்கள் என கிருணிகா கூறிய போது, கட்சி நிறம் பேதமின்றி இம்முறை அதிக இளைஞர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்புமாறு இளம் வேட்பாளர்கள் கேட்கின்றனர். அதுதான் போராட்டத்தின் நம்பிக்கை என்கிறார்கள். கடந்த திங்கட்கிழமை ஜனாந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இளம் வேட்பாளர்கள் அந்த கோரிக்கையை வலுவாக வலியுறுத்தினர். கேஷால் ஜெயசிங்க, மிலிந்த ராஜபக்ஷ, தனஞ்சய நாரம்பெத்த, அருண் ஹேமச்சந்திர ஆகியோர் கோரிக்கை விடுத்தது விசேடமான விடயமாகும். பிரான்ஸ் காணாமற் போன தேர்தல். கடந்த ஜனாதிபதி தேர்தல் 4-5 பிரபலமான பிராண்டுகளுக்கு இடையேயான போட்டியாக இருந்தது. கட்சி நிறத்தை விட அனுரப், சஜித், ரணில், நாமல் என்ற பிம்பமே அங்கு தீர்க்கமான காரணியாக இருந்தது. ஆனால் சஜித்தும் திலீத்தும் மட்டுமே பாராளுமன்ற தேர்தலுக்கு அந்த முத்திரைகளில் இருந்து எஞ்சியிருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக திசை காட்டி என்பது அனுரவை முன்னால் வைத்து மேற்கொள்ளப்படும் ஒரு பிரச்சாரமாகும். ஜனாதிபதி தேர்தலின் போது திசை காட்டிக்கு வாக்களித்த சிலர் அனுர இந்த போட்டியில் இல்லாததால் குழப்பமடைந்துள்ளனர். ஒட்டுமொத்த தேர்தல் பிரச்சாரத்தாலும் ஒரே நேரத்தில் இது உணரப்பட்டது. அதனால்தான் மாவட்டத்துக்கு மாவட்டம் சென்று பிரச்சாரம் செய்ய அனுர தீர்மானித்திருக்கிறார் போலும். ஏடிக்கு போட்டியில் அனுர, சஜித். சிரச டிவியில் நடைபெறும் சட்டன எனும் அரசியல் நிகழ்ச்சியில் அனுர கலந்து கொண்டிருந்தார். இவ்வாறான நிகழ்ச்சியில் ஜனாதிபதி ஒருவர் கலந்து கொள்வது இதுவே முதல் தடவையாகும். அனுர அப்படி சென்ற போது சஜித் ஹிரு சலக்குண நிகழ்ச்சிக்கு போனார். ஜனாதிபதி தேர்தலை நடத்தியதன் பின்னர்
இரண்டு பிரதான போட்டியாளர்களான அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சஜித் பிரேமதாச ஆகியோர் நேற்று முதல் முறையாக நேரடி தொலைக்காட்சி விவாதங்களில் கலந்து கொண்டு வருகின்றனர். முன்னர் தினமும் சிரசவுக்கு செல்லும் சஜித் தற்போது சிரசவிலிருந்து விடுதலையாகிவிட்டாரா என்று சிலர் கேட்கின்றனர். ஆனால் சிரசவுக்கு செல்லாத சஜித் சேபால் அமரசிங்கவுடன் கலந்துரையாடுகிறார். அனுரா எனும் ஸ்லோகனில் கரை சேர எண்ணுவோர் கடந்த காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் என்றால் மரியாதைக்குரியவர். அவர்கள் உண்மையிலேயே கௌரவமான சேவை செய்தார்கள். அதாவது அவர்கள் சம்பளம் அல்லது கொடுப்பனவு பற்றிய யோசனையுடன் பணிபுரிந்தவர்கள் அல்ல. பஸ் மற்றும் ரயிலில் பாராளுமன்றத்துக்கு வந்தார்கள். இதற்காக அவர்களுக்கு ஒரு சீசன் டிக்கெட்டும் வழங்கப்பட்டது. அந்த வகையில் அவர்கள் செய்த கிளரவ சேவைக்காக ஒரு உறுப்பினரின் பெயர் குரு என்ற வார்த்தையுடன் முன்னெட்டப்பட்டது. 1977 ஜோஹார் ஜனாதிபதியானதும் மாண்புமிகு என்ற சொல் இணைந்து கொண்டது மாத்திரமன்றி பாராளுமன்ற உறுப்புரிமையும் நன்மதிப்பை இழந்தது. பல தசாப்தங்களாக இழுத்தடிக்கப்பட்ட அந்த எம்பிக்களின் பைத்தியக்காரத்தனம் கடந்த போராட்டத்தில் உடைந்தது. பாராளுமன்றத்தையே எரிக்க நினைத்து மக்கள் வீதியில் இறங்கினர். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் திருப்பி கொடுத்தனர். அனுரா தரப்பு இப்போது பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்த முயற்சிக்கிறது. மோசடி இல்லாமல் நாட்டுக்காக நேர்மையான பணியை முன்னெடுக்க திறமையான உறுப்பினர்களால் பாராளுமன்றத்தை நிரப்ப நினைக்கிறது. பாராளுமன்றத்தை சுத்தம் செய்வது என்ற பேச்சு ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்று சில அரசியல் விமர்சகர்கள் கூறியிருந்தாலும் சாமானிய மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது. அது இப்போது ட்ரெண்ட் ஆகிவிட்டது. எப்படியாவது வெளியேற வேண்டும் என்று பல கட்சிகளும் எதிர்கட்சிகளும் இப்போது தொங்கிக் கொண்டிருக்கின்றன. பாராளுமன்ற சம்பளம் அல்லது சலுகைகள் எதுவுமின்றி மக்களுக்கு சேவையாற்ற தானம் தனது சர்வஜன சக்தி கட்சியின் பிரதிநிதிகளும் தயாராக இருப்பதாக கட்சியின் தலைவரும் தொழிலதிபரும் சட்டத்தரணியுமான திலீப் ஜெயவீர தெரிவித்துள்ளார். இம்முறை பாராளுமன்றம் செல்லும் நாங்கள் அனைவரும் பாராளுமன்ற சம்பளமோ வேறு சலுகைகளோ பெறுவதில்லை. நாங்கள் சிற்றுண்டிச்சாலையில் இருந்து சாப்பாடு கூட எடுக்கப் போவதில்லை. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எதுவுமே இல்லாமல் உங்களுக்காக உழைக்கிறோம். அதுதான் இந்த முறை பாராளுமன்றத்தில் உள்ள வித்தியாசத்தை மாற்றி புதியதாக மாற்றும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த அரசியலை மாற்ற வேண்டுமானால் எங்களை போன்ற தொழில் முனைவோர் கடின உழைப்பால் சம்பாதித்தவர்களை மற்ற நாடுகளைப் போல பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும். அப்போதுதான் அவர்களால் மக்களுக்கு சேவை செய்ய முடியும். அல்லது கடைசி நேரத்தில் சிலவற்றை திருட முயற்சிப்பார்கள். அரசாங்கத்தால் தீர்வுகளை வழங்க முடியாவிட்டால் நாங்கள் தீர்வுகளை முன்வைப்போம். பதக்கம் சின்னத்துக்கு வாக்களியுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும் என்கிறார் திலீப். வஜ்ர தரப்பு என்ன செய்ய காத்திருக்கிறது? வஜ்ர அபேவர்தன என்ன செய்ய காத்திருக்கிறார் என்பது அரசியல் துறையில் சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கும். இம்முறை அவர் காலியில் போட்டியிடவும் இல்லை, தேசிய பட்டியலிலும் இல்லை. ஜனாதிபதி தேர்தலுக்காக காலி மாவட்டத்திற்கு மாத்திரம் கோடிகளை செலவு செய்துள்ளார். இதனால் சுமார் 100,000 வாக்குகள் கிடைத்தன. இம்முறை காலியில் இருந்து ஒருவர் மட்டுமே போட்டியிடுகிறார் என்பது புரிகிறது. ஆனால் ஏதோ ஒரு திட்டத்தில் இருக்கிறார்கள் என்பது மட்டும் புரிகிறது என்று சில ஐதேகவினர் பேசுகிறார்கள். எவ்வாறாயினும் தேர்தலுக்கு பிறகு வஜ்ர ஒரு விளையாட்டை விளையாட போகிறார் என்று அரசியல் வட்டாரங்களில் கசிய ஆரம்பித்திருக்கிறது. ஐமசவிலிருந்து தேர்தலில் தோல்வியடைந்தவர்களை திரட்டி ஐதேகவை மறுசீரமைக்கத்தான் வஜ்ர திட்டமிட்டுள்ளாராம். அதில் தலத்தா அத்துக்கோரளவை கட்சியின் பொதுச் செயலாளராகவும் திட்டமிடப்பட்டுள்ளதாம். இவை அனைத்தும் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு செய்யப்படுகிறது. அதாவது பொது தேர்தலுக்கு பிறகு ஐமசவை கலைப்பதுதான் வஜ்ர தரப்பின் இலக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக ரணிலால் தேர்தலில் வெற்றி பெறவே முடியாது என்று ஐமசவினர் ரணிலை விட்டு வெளியேறினர். சஜித்தாலும் முடியாது என்பது இப்போது நிரூபணமாகியிருப்பதுதான் விஷயம். சஜித்தில் தொங்கி தியவண்ணா ஏற நினைத்திருந்த நிறைய ஐமச வேட்பாளர்கள் இம்முறை அனாதரவாகியுள்ளனர். ஜனாதிபதி தேர்தல் தோல்வியின் பின்னர் சஜித் கொழும்பில் இருப்பதாகவும் பிரசாரத்தை மாத்திரம் மேற்கொள்வதாகவும் ஏனைய மாவட்ட வேட்பாளர்களிடமிருந்து பலத்த எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. பொது தேர்தல் பிரசாரத்தின் போது முதன் முறையாக கொழும்பிலிருந்து வெளியேற சஜித் தீர்மானித்துள்ளார். ஐமசவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் நேற்று சஜித் கலந்து கொண்ட கம்பஹா பேரணிக்கு பெருந்திரளான மக்கள் வந்திருந்தனர். பொய்யால் மாட்டிக் கொண்டு முழிப்போர். மாண்புமிகு திரு அனுரகுமார திசாநாயக்க அவர்களே, உங்களுடைய அரசாங்கத்தை வீழ்த்துவது நாங்கள் அல்ல, உங்கள் அணிதான். இலங்கையில் ஊடகங்களை பயன்படுத்தி அதிக பொய்களை கூறிய ஜேவிபி இப்போது ஊடகங்களுக்கு கண்டபடி சுதந்திரம் கொடுக்க முடியாது என்று கூறுகிறது. தற்போதைய அரசாங்கம் எம்மால் வீழ்த்தப்படாது. அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருந்த மக்களால் தான் வீழ்த்தப்படும் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஊடகங்களை பயன்படுத்தி அதிகளவு பொய்களை கூறியது ஜேவிபி தான் என
நாமல் கூறுகிறார். ஊடகங்கள் வாயிலாக பல பொய்களை கூறிய அனுர தரப்பு இப்போது ஊடகங்களுக்கு சுதந்திரம் கொடுக்க முடியாதென்று கூறுவது வேடிக்கையாக உள்ளதென்று கூறுகிறார். அனுரவுக்கு சவாலாக இருப்பது ரணில், சஜித் அல்லது வேறு யாரேனும் அல்ல, அனுரவேதான். ஏனெனில் அன்று தேர்தல் மேடைகளில் கூறப்பட்ட கதைகளே இன்று ஜனாதிபதி அனுரவுக்கு சவாலாக உள்ளது என்கிறார் பொகட்டுவில் இருந்து கொழும்பில் போட்டியிடும் மிலிந்த ராஜபக்ஷ. குட்டுவிடும் லன்சா நாடு அனுரவுக்கு, நாங்கள் திசை காட்டிக்கு என்று ஆட்டோக்களில் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு ஓடிய ஆட்டோக்கார தம்பிமாருக்கு அனுர நல்ல ஆப்பு வைத்திருக்கிறார். பென்ஸ் ஆடி லேண்ட் கிராஷர் V8 ஓட்டுபவர்களுக்குத்தான் பெட்ரோல் நிவாரணம் கிடைத்திருக்கிறது. பாவம் ஆட்டோக்கார தம்பிகளுக்குத்தான் ஆப்பையூர் சூப்பர் கார்களை ஓட்டும் தலைவர்களுக்கு அரசாங்கம் எண்ணெய் மானியம் வழங்கியுள்ளதாக நிமல் லென்சா கூறுகிறார். அன்று நாடு அனுரவுக்கு, நாங்கள் திசை காட்டிக்கு என்று சுவரொட்டிகளை ஒட்டி திரிந்த மொச்சக்கரவண்டி சகோதரர்களுக்கு பெட்ரோல் சலுகை வழங்கவில்லை என்கிறார் லென்சா. அப்போது சொன்ன எதையும் அரசால் செய்ய முடியாது என்கிறார் லென்சா. ஷாஃபியின் சாபம் பழிக்கிறது. சில வருடங்களுக்கு முன்னர் குருநாகல் போதனா வைத்தியசாலையின் சிரேஷ்ட மகப்பேறு மற்றும் மகப்பேறு மருத்துவர் ஷிஹாப்தீன் முகமது ஷாபி சுமார் 4000 தாய்மார்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். பெண்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை செய்த குற்றச்சாட்டில் அவரை விடுவித்தும் அவருக்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்தும் குருநாகல் நீதவான் நீதிமன்றம் புதன்கிழமை தீர்ப்பளித்தது. பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் 5 ஆண்டுகளும் 6 மாதங்களாக எனது மனைவியும் குடும்பமும் அனுபவித்த துன்பம் இன்று முடிவுக்கு வந்துள்ளது. இது எனக்கு கிடைத்த வெற்றி மட்டுமல்ல, இலங்கையில் நீதிக்காக போராடியவர்களுக்கும் அதற்காக போராடியவர்களுக்கும் கிடைத்த வெற்றியாக நான் கருதுகிறேன் என்றார். அவருக்கு எதிராக முதலில் செய்தி வெளியிட்ட நாளிதழும் அதன் நிருபர்களும் கல்லறிந்த பூனைகள் போல் மௌனமாக இருப்பதாக சிலர் கூறுகின்றனர். இந்த செய்தியை தொடர்ந்து வெளியிட்ட ஊடகங்கள் அப்போது செய்த அதே தவறை மற்றவர்களும் செய்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து வெட்கமே இல்லாமல் அவர் விடுதலை செய்தியை வெளியிடுகிறார்கள் என்றும் சிலர் சொல்கிறார்கள். ஆனால் அன்று ஷாபி மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த சிலர் இன்று அரசியல் ரீதியாக மறைந்துவிட்டனர். கோட்டாபயவுக்கு நாக்காலி இல்லை, ரத்தன தேரர் இங்கே என்றே தெரியவில்லை, உலகில் எங்கும் மொட்டி இல்லை என்றும் கூறுகிறார்கள்.